हाई एवरीवन सो इन वीडियो नम्बर पाकपो अब टीएनए 2023 चॉइस फिलिंग अभी मुख्य विषय पाकपो चॉइस फिलिंग नया विषय नम्बर पातटो ने वीडियो नम्बर पातना ईं मुख्य तवकूड़ा ये पड़कूड़ा अभी पाते अब करक्टा पड़नों अभी पातम इीडियो नम्बर पाकपो अब चॉइस फिलिंग நல்லா கேட்டுக்கோங்க என்னடா சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி இவ்ளோ வீடியோ போறேன்னு நினைச்சிட்டிருக்காதீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயம் இருக்குது இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல கரெக்ட்டா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் 4 நாள் நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு அப்போ அந்த சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோ நான் அப்ப போட்டு காட்டுவேன் லைவா இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் விஷயம் என்னன்னு தெரிஞ்சு வச்சிட்டா முன்கூட்டியே சில விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நேத்து சொல்லிருந்தேன் சில விஷயங்கள் கரெக்ட்டா பண்ணணும் ஒரு 5 விஷயம் கரெக்ட்டா பண்ணணும் பண்ணிரடும் इप्डी प्रोसिजर फालो पड़ी कंपा अंत चायिंग एं तवरूम करक्टा नहीं पड़ा सो अदा वीडियो पाक अंड वीडियो को लाइक पड़ी नंबर कंपा उइक वाला अंड आलसो वह पाती सब्सक्रेबू पड़े पांग वीडियो नाम पाकपर ईं तवारी ईं करक्टान और विषय अब करक्टा नहीं पड़े और अंजु विषय अब चायिंग फर्स्टी एव्वना உங்க டேட்ட கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க டைமிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க 10 மணிக்கு காலையில ஓபன் ஆகுதா ஃபர்ஸ்ட் நாள் மூணாவது நாள் 5 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும் இது நீங்க பக்காவா தெரிஞ்சுவீங்க ஏனா நமக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இந்த சாஃப்ட்வேர் எப்படி வேலை செய்யுதுனா ஆட்டோமேட்டிக் சேவ்டு அதாவது நீங்க என்ன சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிரும் பட் நீங்க அது ரீஆர்டரும் பண்ணிக்கலாம் இல்ல சேஞ்சும் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்ல ஆட்டோ சேவ் ஆனது வந்து நீங்க சேஞ்சஸும் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணதும் ஆட்டோ சேவ் ஆகும் என்ன பண்ணாலுமே அது ஆட்டோ சேவ் ஆயிட்டே இருக்கும் சரிங்களா இத மூணாவது நாள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் இது மூணாவது நாள்ல ஓகேவா தெரிஞ்சுக்கணும் நீங்க மூணாவது நாள்ல மேனுவலா நீங்க பண்ணலினா அதாவது சாய்ஸ் லாக்னு ஒன்னு இருக்கும் மேனுவலா அந்த லாக் பட்டன் அமுக்கலினா என்ன ஆயிரும் அப்படினா 3rd டே வந்து ஆட்டோமேட்டிக்கா அது 5 மணிக்கு க்ளோஸ் ஆயிடும் இது வந்து ப்ரோசிஜர் இதுதான் அந்த சாஃப்ட்வேர் வந்து இப்படி தான் பில்ட் பண்ணிருக்காங்க சோ மூணாவது நாள் 5 மணிக்கு கரெக்ட்டா அது க்ளோஸ் ஆயிரும் அதுக்கு அப்புறம் நீங்க எதுமே பண்ண முடியாது அந்த சாய்ஸ் பண்ண டேஸ் முடிஞ்சிரும் கண்டிப்பா எதுமே பண்ண முடியாது இதில முக்கியமான விஷயம் என்னன்னா சாய்ஸ் பில்லிங்ல வந்து ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே 3rd டே உங்களுக்கு பிரிச்சு கொடுத்திருக்கேன் என்னெல்லாம் பண்ணனும் ஏன் இந்த மூணு நாள் நான் பிரிச்சு கொடுத்திருக்கனா இதுதான் ஐந்து விஷயம் ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் பார்த்தாச்சு ஆட்டோ சேவ்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து க்ளோஸ் ஆயிடும் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே கரெக்ட்டா பக்காவா பண்ணியிருக்கணும் டே 1 டே 2 டே 3 என்ன பண்ணனும் நான் கிளியரா இங்க எழுதி இருக்கேன் நீங்க இந்த மூணு நாளும் கரெக்ட்டா இத ஃபாலோ பண்ணிக்கோங்க அத விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் நாளே முடிச்சிட்டு சாய்ஸ் லாக்லாம் பண்ணிட்டு தவறாயிருச்சு அப்படினா என்ன பண்ண முடியும் சாய்ஸ் லாக் பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க வந்து மேனுவலா பண்ணிக்கலாம் மேனுவலா நீங்க சாய்ஸ் லாக் பண்ணீங்கனா ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கு அப்புறம் டிஎஃப் சென்டர்ல போய் எழுதி கொடுத்து தான் நம்ம வந்து பண்ண வேண்டியதா இருக்கும் போனோஸ் அப்படி சொன்னாங்க போய் பண்ணிருக்காங்க அது ஒரு அலச்சல் தானே தேவ இல்லாம சோ அதனால கரெக்ட்டா பண்ணிக்கோங்க சோ டே 1ல நீங்க என்ன பண்ணனும்னா ரெண்டு ஸ்டேஜா பிரிச்சுக்கணும் சாய்ஸ் ஃபில்லிங் ரெண்டு ஸ்டேஜா பிரியுது என்னன்னா ஃபில்லிங் ஆஃப் சாய்ஸஸ் ஃபர்ஸ்ட் நாளே நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணறச்சிருவீங்க உங்க லாகின் ஐடி யூஸ் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அந்த ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி காட்டும் ஃபில்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்ல அத நான் எப்படின்னு காட்றேன் ஸ்கிரீன்ஷாட்ல வச்சு காட்றேன் ஃபில்டர்ஸ் எல்லாம் இருக்கும் காலேஜ் கோட் இருக்கும் என்ன டிஸ்ட்ரிக்ட்ல என்ன காலேஜ் வேணும் இருக்கும் காலேஜ் நேம் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி காலேஜ் ஆட்டோனமஸா நான் ஆட்டோனமஸா செல்ஃப் ஃபைனான்ஸ் எந்த மாதிரி காலேஜ் வேணும்ங்கற ஃபில்டர் இருக்கும் இந்த ஃபில்டர்ஸ் வச்சு நீங்க வந்து காலேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன கேட்டினா காலேஜ் கோட் வச்சு செலக்ட் பண்ணுங்க காலேஜ் கோட் அடிச்சிங்கன்னா அந்த காலேஜ்ல இருக்க லிஸ்ட் இப்படி ஓபன் ஆகும் சோ இதுல மேல வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆர் ஆட்டோ சேவ்டு அத என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது ஆட்டோ சேவ் ஆயிரும்னு போட்டுருக்கும் இங்க ரீஆர்டர் மை சாய்ஸஸ் னு ஒரு பட்டன் இருக்கும் மேல சோ இதுல வந்து ரெண்டு ஸ்டேஜா பிரிக்குதுங்க ஒன்னு வந்து ஃபில்லிங் ஆஃப் சாய்ஸஸ் இன்னொன்னு லாக்கிங் ஆஃப் சாய்ஸஸ் இந்த ஃபில்லிங் ஆஃப் சாய்ஸஸ்ல என்ன பண்ணணும் இப்ப சொல்லிறேன் லாக்கிங் ஆஃப் சாய்ஸஸ்ல அடுத்த வர நாட்கள் என்ன பண்ணணும்னு சொல்றேன் சோ ஃபில்லிங் ஆஃப் சாய்ஸஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான விஷயம் இந்த வீடியோவே இதுக்கு தான் போட்டேன் பாத்துக்கோங்க இந்த பிஹெச்ஜி இப்படி நீங்க வந்து பிஹெச்ஜி 2006 னு சொல்லி ஃபில்டர் பண்ணிட்டீங்க क्लिक பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கனா உங்களுக்கு பிஹெச்சி இருக்க எல்லா கோர்ஸும் எல்லா பிரான்சஸும் வந்துரும் இப்போ பிஹெச்சில சிஎஸ்சி இருக்கனா உங்க கம்யூனிட்டி பிசியா இருந்தா இப்போ நான் பிசி ஓட லாகின் பண்றேன் அப்ப எனக்கு ஓசில சீட் காட்டும் பிசில சீட் காட்டும் இப்போ எம்பிசியா இருந்தா ஓசில சீட் காட்டும் எம்பிசில சீட் காட்டும் நான் எஸ்சியா இருந்தா ஓசில சீட் காட்டும் எஸ்சில சீட் யாருக்கா இருந்தா அந்த ஓபன் காம்படிஷன்ல சீட் காட்டும் அங்க சீட் இருக்கா இல்லையான்னு காட்டும் உங்க கம்யூனிட்டிலயும் காட்டும் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் பிரெஃபரன்ஸ்ல பிஹெச்சி சிஎஸ்சி 00 னு காட்டுது அப்பனா என்னன்னா இங்க நான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் குடுக்கும்போது இங்க கிளிக் பண்ணனும் மவுஸ் பட்டன் வச்சு கிளிக் பண்ணனும் இங்க டிசேபிள் ஆயிரும் கிளிக் பண்ண முடியாது ஏன்னா இங்க வேக்கன்சி இல்ல
ஓப்பன் காம்படிஷன்லேயே உங்கள் கம்யூனிட்டி இல்லை, அப்போ வேக்கன்சி இல்லை, இது நம்ம கிளிக் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்படியே நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சீட் கிடைக்கவே கிடைக்காது. இது முதல் நாளே இதெல்லாம் பண்ணணும். அடுத்தது 2006 பிஹெச்டி ஐடி அப்படி இருக்குன்னு வைங்க, பிரான்ச் இருக்கும், காலேஜ் கோடு இருக்கும், காலேஜோட விரிவாக்கம் இருக்கும், அப்புறம் ரெண்டு கம்யூனிட்டி இருக்கும். ஓப்பன் காம்படிஷனில் ஒரு சீட் இருக்குது, பிசியில் ரெண்டு சீட் இருக்குது. அப்போ மூணு சீட்டு மொத்தமாக இருக்குன்னு தான் உங்களோட கணக்கு வச்சுக்கணும். இதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அப்போ நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் வேறு காலேஜ் வேணும்னா நீங்கள் வந்து வேறு கவுன்சிலிங் கோட் அடிக்கணும், 2005 ஜிசிடி அப்படிங்கிறத அடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஜிசிடியில் கிளிக் பண்ணிங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வச்ச மூணாவது சாய்ஸ் ஜிசிடி இப்படி காட்டும். இப்போ ஜிசிடி ஜிசிடி தனியாக ஓப்பன் ஆகும், புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபில்டர் வச்சு ஓப்பன் பண்ணிங்க, ஜிசிடி தனியாக ஓப்பன் ஆகும். அப்போ ஜிசிடி ஜிசிடியிலுக்கு எல்லா பிரான்ச்சும் ஜிசிடிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு வரும். அப்போ ஜிசிடியில் ஓசியில் ஜீரோ, பிசியில் மூணு சீட்டு, ட்ரிபிளியில். அப்போ உங்களுக்கு சீட் இருக்குன்னு அர்த்தம், நீங்கள் சாய்ஸ் கொடுத்துக்கலாம். 1, 2 அப்படின்னு அங்கே வரும். நீங்கள் ரெண்டாவது சாய்ஸாக கொடுத்தீங்கன்னா ரெண்டுன்னு வரும். அடுத்தது திரும்ப ஒரு கவுன்சிலிங் கூட எடுத்து சிஏஇடி பார்க்குறேன். சிஏஇடியில் ஏகப்பட்ட இதில் அதில் சிஎஸ்சி எடுக்கிறேன், தான் இப்படி வரும். அப்போ சிஎஸ்சியில் ஓசியில் ரெண்டு சீட்டு, ஆனால் உங்கள் கம்யூனிட்டியில் சீட் இல்லை, அப்படின்னாலும் சீட் கிடைக்கும். ஏன்னா ஓசியில் ரெண்டு சீட் இருக்குல்ல, அதனால் கண்டிப்பாக வந்து நமக்கு வைக்கலாம். ஸோ இதுதாங்க நீங்கள் சீட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் உதவும். இனிஷியல் வேக்கன்சிஸில் வரக்கூடியது என்னென்னா உங்களுக்கு வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும், அதுலேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் பக்காவாக இங்கே தெரிஞ்சிடும் அந்த கோர்ஸுக்கு அந்த காலேஜில் சீட் இருக்கா அப்படிங்கிறது இப்படி தெரிஞ்சிடும். இதில் நீங்கள் எல்லாமே ஆட்டோ சேஞ்சஸ் ஆட்டோ சேவ் ஆயிரும். நீங்கள் சேஞ்சஸ் ஆர் ஆட்டோ சேவ்டுன்னு போட்டுக்கோங்க, ஆட்டோ சேவ் ஆயிரும். இப்போ சப்போஸ் நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரீஆர்டர் பண்ணணும், இல்லை வந்து டெலிட் பண்ணணும், எனக்கு இந்த இப்போ நாலு சாய்ஸ் கொடுத்துருக்கேனா, இப்போ இந்த ரெண்டாவது சாய்ஸ் வரக்கூடாது, இல்லைன்னா இந்த மூணாவது சாய்ஸ் வரக்கூடாது அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மூணாவது சாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக வைக்கணும், இல்லை அந்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் எடுத்து மூணாவது சாய்ஸாக வைக்கணும், ரீஆர்டர் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ரீஆர்டர் மை சாய்ஸஸ் அப்படிங்கிறது மேலே அந்த பக்காவாக பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மூமெண்ட் ஆஃப் ரீஆர்டர் சாய்ஸஸ்ன்னு இருக்கும். ஸோ மூமெண்ட் ஆஃப் ரீஆர்டர் சாய்ஸஸ் என்னெல்லாம் இருக்குன்னா மூவ் அப், மூவ் டவுன், டெலிட். அதாவது நீங்கள் ஐடிக்கு மேலே போய் சிஎஸ்சி கீழே வரணும் அப்படின்னா மூவ் அப்புன்னு கிளிக் பண்ணினா மூவ் ஆயிரும். அடுத்து சிஎஸ்சி கீழே வரணும்னா மூவ் டவுன் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு இந்த பிரான்ச்சே வேண்டாம், இந்த காலேஜே வேண்டாம், இந்த இடமே வேண்டாம்னா இங்கே டெலிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், டெலிட் கிளிக் பண்ணணும். டெலிட்டுங்கிற அப்படி டெலிட் கிளிக் பண்ணால் அது போயிடும். பெட்டர் நீங்கள் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, மவுஸை வச்சு ட்ராக் பண்ணலாம். இப்போ நான் சிஎஸ்சி மவுஸ் இங்கே வச்சுக்கிறேன், வச்சுட்டு மவுஸ் பட்டனை வச்சுட்டு நான் ட்ராக் பண்ணி இழுத்துட்டு கீழே கொண்டு வரலாம். அதே மாதிரி திருப்பி ஐடி இழுத்துட்டு மேலே கொண்டு போகலாம். இந்த மாதிரி நீங்கள் வேலையும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க, எல்லாமே பக்காவாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், சரிங்களா? இதுதான் டே ஒனில் பண்ணுவீங்க. டே ஒனில் எல்லா சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணி முடிச்சிருங்க, சரிங்களா? எல்லா சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணி முடிச்சிருங்க, முக்கால்வாசி முடிச்சிருங்க, எல்லா காலேஜும் என்னெல்லாம் பண்ணணுமோ முடிச்சிருங்க. டே டூவில் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள், எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோமா, ஏதாவது ஆட் பண்ணுமா. ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் மை சாய்ஸஸ்ன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் மேலே, நீங்கள் ஆட் சாய்ஸஸ் கொடுத்தா திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு ரீஆர்டர் பண்ணணும்னா இப்போ தான் நான் சொல்லி கொடுத்த ரீஆர்டர் பண்ணுறக்கு, ரீஆர்டர் மை சாய்ஸஸ் மேலே கிளிக் பண்ணணும், கிளிக் பண்ணிங்கன்னா ரீஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும், மூவ் அப், மூவ் டவுன், அதை வச்சு நம்ம ரீஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் செக் பண்ணுங்கள், ஆட் சாய்ஸஸ் கொடுங்க, ரீஆர்டர், இது எல்லாம் மாற்றம் எல்லாமே வந்து ரெண்டாவது நாள் பண்ணுங்கள். ரெண்டாவது நாளுக்குள்ளே ஏறக்குறைய உங்களோட சாய்ஸ் பிளிங் முடிச்சிருக்கணும். மூணாவது நாள் என்ன பண்ணணும், அதுக்குள்ளே நீங்கள் சாய்ஸை லாக் பண்ணக்கூடாது, அதுதான் என்னோடய எண்ணம். நீங்கள் வந்து ரொம்ப விளையாட்டாக இருக்கீங்க, 10 சாய்ஸ் தான் கொடுப்பேன், 20 சாய்ஸ் கொடுப்பேன். சாய்ஸ் பில்லிங்ஸே அன்லிமிட்டட், நான் எல்லா வீடியோ சொல்கிறேன். நீங்கள் அன்லிமிட்டடாக எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், 4 சாய்ஸ் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் அன்லிமிட்டடாக எவ்வளோ சாய்ஸ் வேணாலும், எவ்வளோ பிரான்ச் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ லாக் சாய்ஸஸ் மேனுவலி, அப்போ மேனுவலாக நீங்கள் வந்து சாய்ஸ் வந்து லாக் பண்ணிக்கலாம், சரிங்களா? எப்போது மூணாவது நாளே பண்ணிக்கலாம், மூணாவது நாள் காலையில் மத்தியானம் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 5 மணிக்கு மூணாவது நாள், 5 மணிக்கு சாயங்காலம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக க்ளோஸ் ஆகிடும், நல்லா கேட்டுக்கோம், ஆட்டோமேட்டிக்காக அதுவாக க்ளோஸ் ஆகிடும். எது உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்களாக மேனுவலாக கொடுத்தீங்கன்னா அங்கே க்ளோஸ் அப்படின்னு இருக்கும், அதாவது சாய்ஸ் லாக் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த சாய்ஸ் லாக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். லாக் ஆகும்போது ஓடிபி வரும், எதுக்கு தெரியுங்களா ஓடிபி வருது, நீங்கள் தான் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்களா, நீங்கள் தான் அதை லாக் பண்ணிங்களாங்கிறது. அதனால தான் லாகின் ஐடி யாருக்கும் தராதான்னு சொன்னேன். இதில் கான்ஃபிடென்ஷியலே இதுதான், லாகின் ஐடி யாருக்கும் தரக்கூடாதுன்னு சொல்கிறது இதுதான். ஸோ உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வேறு யாராவது லாகின் ஐடி பண்ணி உங்கள் பண்ண முடியும், சரிங்களா? பண்ணிவிட்டு திரும்பவும் லாக் அவுட் பண்ணி உள்ளே வர முடியும். அதனால் சொல்கிறேன், ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிக்கலாம், நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் டே ஒனில் பண்ணுறீங்க, சரிங்களா? டே ஒனில் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எனக்கு டே ஒனில் ஓகே, டே டூவில் நான் பண்ணிக்கலான்ட்டு வரேங்க.
நீங்கள் எது க்ளோஸ் ஆக வேண்டாம் இல்லை ஆட்டோ சேவ் ஆயிடும். நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் கூட, திரும்ப அடுத்த நாள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்தால் கூட நீங்கள் பண்ண சாய்ஸ் ஃபீலிங் அப்படியே தான் இருக்கும், சரிங்களா? ஆனால் லாக் அவுட் பண்ணாமல் வெளியே வராதிங்க, மிஸ்யூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. லாக் அவுட் பண்ணிட்டு தான் வெளியே வரணும், லாகின் பண்ணி தான் உள்ளே வரணும், ஓகேவா? யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே ஓடிபி வரும், ஓடிபி வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு வரும். மெயில் ஐடிலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஜங்கில் போய் ஸ்டோர் ஆகி இல்லை ஸ்பேமில் போய் ஸ்டோர் ஆகி அதுலேயும் போய் செக் பண்ணுங்கள் மெயில் சரியாக வரல அப்படின்னு. மெயில் ஐடிக்கு வரும், அதுலேருந்து நீங்கள் வந்து ஓடிபி எடுத்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேனுவலாக, இல்லை 5 மணிக்கு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும், சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், இப்படி தான் பண்ணணும். இதுதான் வந்து 5 விஷயங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ண வேண்டியது. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறந்துடாதீங்க, அன்லிமிட்டெட் சாய்ஸஸ் கொடுக்கலாம். ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் ஃபில்லிங் ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும் 5 மணிக்கு. அதுக்கு முன்னாடியே சுதாரித்து நம்ம எல்லாமே பண்ணி வைக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா அது மாற்ற முடியாது. ஸோ அதே மாதிரி தான் 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆனால் அது மாற்ற முடியாது அதுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அன்லிமிட்டடாக கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆர்டர் வைஸ் கரெக்டாக கொடுங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு வைக்கிறீங்களோ, எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் வைக்கிறீங்களோ, ஃபஸ்ட்டு 10 வைக்கிறீங்க தெரியுங்களா, ஃபஸ்ட்டு 10 பக்காவாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைங்க. பிடிச்ச மாதிரினா நான் எப்படி சொன்னேன்னு சொல்லி நேற்றே சொன்னேன், ஒரு 3 ட்ரிக் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தெரியும், ஆனால் 1 சீட் 2 சீட் இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுருங்க. ஏன்னா கிடைச்ச லக்கு தானே, அதனால் சொன்னேன். அடுத்தது 2வது, கிடைக்கும் கிடைக்காது 50% சான்ஸ் இருக்காது. 3வது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா காலேஜும் வைங்க. இந்த மாதிரி சாய்ஸஸ் 2 அதிகமான சாய்ஸஸ் வைங்க. முக்கால்வாசி 100க்கு மேலே வைக்க ட்ரை பண்ணுங்கள். இதான் என்னோடய எண்ணம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் வச்சு சொல்லித்தரணுன்னு தான் ஆசை. இது டவுட் கிளியரிங் செஷன் தான், ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. கண்டிப்பாக அந்த லைவ் டெமோங்கிறது நம்ம வந்து பண்ணி காப்போம் நம்ம சேனலில். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.